வெல்கம் டு என்ஓசி சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மெக்சிகன் வாக்கிங் ஃபிஷ்னு சொல்லலாம், அசலாட்னு சொல்கிறாங்க. அசலாட்டுன்னு கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா இதை பற்றி நிறையா கிடைக்கிது. மெக்சிகன் வாக்கிங் ஃபிஷ்னு போட்டாலும் இதே தான் காட்டுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவக்கலை இனத்தை சேர்ந்தது, அதாவது ஊர் இனம், அதாவது பாம்பு இந்த மாதிரி ஊர் இனத்தில் இது வந்து கால் இருக்குது, அதாவது தவக்கலைன்னு சொல்லலாம். பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இது, இது வந்து பார்க்க மீன் தான், மீன் வகையை சேர்ந்தது தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் தவக்கலையோடைய முழு இதுவும் இருக்கும். இந்த மீனோட கில்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் சைடில் வந்து சிங்கத்துக்கிட்ட இருக்கிற மாதிரி பிடரி முடின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும் இதுக்கு கில்ஸ். அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் அது வந்து கில்ஸ் தான். நம்ம சாதா மீனுக்கு பார்த்திங்கன்னா கில்ஸ் உள்ளே இருக்கும், இதுக்கு வந்து வெளில இருக்கும். ஏன்னா இது வந்து தண்ணிக்குள்ளே இருந்துக்கிட்டு மேலே சர்ஃபேஸில் உள்ள ஏரை ப்ரீத் பண்ணுமா, இந்த மாதிரி சயின்டிஃபிக் ரிசர்ச் இருக்குது. இது வந்து தண்ணிக்குள்ளே இருந்துக்கிட்டு மேலே இருக்கிற சர்ஃபேஸில் உள்ள ஏரை ப்ரீத் பண்ணுதுன்னு, அது வந்து ரிசர்ச் இன்னும் தான் போயிட்டுருக்குது அது எப்படி ப்ரீத் பண்ணுதுன்றது. ஓகே, இதுக்கு வந்து கண், அதாவது கண் பார்வை வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மி. அது வந்து ஸ்மெல்லிங் சென்ஸ், அது மூக்க வச்சு தான் கண்டுபிடிக்குது. அது ஸ்மெல்லிங் சென்ஸ் வச்சு தான் அது வந்து பக்கத்தில் இருக்கிற எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் கண்டுபிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பாருங்கள், அவங்க கையை வச்சோடனே பார்த்தவொடனே போதுன்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அது வந்து மூக்கை வச்சு தான் போகுது. தண்ணிக்குள்ளே இருக்கிற எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அதுக்கு மூக்குக்கு வந்து ஸ்மெல் பண்ணி அது போய் தான் பிடிக்கும். இது முட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், இது தவக்கலை முட்டை மாதிரி தான். இது ப்ரீடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தவக்கலை மாதிரி தான் ப்ரீடிங்கு. இதுக்கு வந்து எப்படி ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, மேலுக்கு வந்து உடம்புல ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக தெரியுன்றாங்க, ஃபீமேலுக்கு வந்து தெரியாதுன்றாங்க. அதுவும் இல்லையா, மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும், முட்டை போட்டாலும் சரி போடலனாலும் சரி குண்டாக இருக்கும், மேல் வந்து ஒல்லியாக இருக்கும். இப்போ எக்லேருந்து இந்த குட்டிங்கெல்லாம் வெளில வந்துட்டுனா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, நம்ம ஃப்ரைஸ் மாதிரி தான் சின்னதாக இருக்குது. அந்த ஃப்ரைஸ் வந்து கொஞ்ச நாள், அதாவது மெயின்டைன் பண்ணணும், ஏர் கொடுத்து, அதாவது அந்த எக் வந்து எதுவும் ஆகாமல் ஏர் கொடுத்து கொஞ்சம் ஹீட்டர் கொடுத்து நம்ம கண்டினியூஸாக இது பண்ணோம்னா கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரீட் ஆகும். இவங்க வீட்டில் இந்த ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்கும் போது முக்கியமான விஷயம் என்னென்னா பார்த்து நெட்டில் ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா நெட்டில் ஹேண்டில் பண்ணால் அது கில்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும், அதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து கில்ஸ் வந்து வெளில இருக்குது, நமக்கு உள்ளே இருக்கிற ஃபிஷ்ஷையே நமக்கு வந்து அந்தளவுக்கு பார்த்து இது பண்ண முடியாது. இது வெளில இருக்குதா, சப்போஸ் நெட்டில் இருந்து டேமேஜ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் பிடிக்கிறதா இருந்ததுன்னா நீங்கள் வந்து பாட்டில் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி அப்படியே கேட்ச் பண்ணி தண்ணியோடு கேட்ச் பண்ணி வைக்கிறது என்னோடய சஜஷன் படி அதுதான் பெட்டரு. இந்த ஃபிஷ்ஷஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைடிங் ஸ்பாட் கண்டிப்பாக தேவை. இதுங்களுக்கு வந்து பைப்ஸு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹைடிங் ஸ்பாட்டு ட்ரிஃப்ட் வுட் இந்த மாதிரி செட்டப்லாம் கொடுத்தீங்கன்னா நல்ல இதாக இருக்கும். இது எக்லே பண்ணிருச்சுன்னா எக், அதாவது ஃப்ராக் மாதிரி நிறைய கூட்டம் கூட்டமாக முட்டை விடும், முட்டை விட்டு குஞ்சு பொறிச்சு அது ஃப்ராக் மாதிரி தான், அதாவது அது தலைப்புரட்டன்னு சொல்லுவோம், தவக்கில் குஞ்சுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி தான் இருக்கும். இது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு வந்து அந்த கில்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், லெக்கு. அதாவது இது என்னென்ன டிஃப்ரென்ஸ்னால் இது வந்து தண்ணி விட்டு வெளில வராது, தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கும். இது வந்து பிளட் வார்ம்ஸ், அதாவது இந்த மாதிரி டிபி ஃபீவர் வார்ம்ஸு இதை தான் சாப்பிடும் அதிகமாக. அப்படி இல்லைன்னா ஃபிஷ்ஷஸ், கோல்டு ஃபிஷ்ஷு, அது வாய்க்குள்ளே போகிற மாதிரி எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் முழுங்குது. நான் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷாப்பில் பார்த்துருக்கேன். அங்கே ஒரு நாள் நின்று ஷாப்பில் பார்த்தேன் ஃபீடிங் பண்ணும்போது, அப்போ ஷாப்பில் பார்க்கும்போது அவங்க ஃபீட் பண்ணாங்க, அதனால போய் பார்ப்பேன். அந்த மாதிரி பார்க்கும்போது இதோட ஃபீடிங்காக அவங்க இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக கேட்பேன். அப்போ கேட்கும்போது இவங்க சொன்னாங்க இது வந்து முழுங்குது, அதுக்கு அதாவது கப்பீஸ் போட்டாங்க முழுங்குது, அப்புறம் கோல்டு ஃபிஷ்ஷும் போட்டாங்க, அதாவது சின்ன சைஸ் கோல்டு ஃபிஷ் போட்டாங்க அதையும் சாப்பிடுது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் சொல்கிறேன், இது வந்து இப்போ கலர் ஃபிஷஸ்லாம் விடலாம், ஆனால் அது வந்து ஸ்மெல் பண்ணி சாப்பிட்றதுனால அது பொறுமையாக நீந்தி போய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் அது ஃபீடிங் ஃபிஷ்ஷை அது கூடியே கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது நீங்கள் எங்கே வெளில போனோம்னாலும் ஃபீடிங் ஃபிஷ் அது கூட போட்டு போனீங்கன்னா ரொம்ப கடிச்சு கடிச்சுலாம் சாப்பிட்றாது, ரொம்ப பொறுமையாக தான் நீந்தும். இதுலேருந்து நிறைய ப்ரீட்ஸ் இருக்குது, வித்தியாசமான ப்ரீட்ஸ் இருக்குது, டபுள் கலர் ப்ரீட்ஸ் இருக்குது, மல்டி கலர் ப்ரீட்ஸ் இருக்குது, அதாவது இதோட மதர் கலர் மாதிரி தான் இது பிறக்க போகிற குட்டியும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சிங்கிள் கலர்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த மாதிரி மல்டி கலர் இருந்ததுனா அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், ஃபீடிங் ஃபிஷ் விடும்போது இதை கொத்தாத ஃபிஷ்ஷாக பார்த்து விடுங்க, ஏன்னா இதை கொத்திக்கிட்டே இருந்தால் இந்த ஃபிஷ்ஷும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இதுபோல் மேலும் அப்டேட்ஸ் வந்து நிறைய மீனை பற்றி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங்.
மறக்காமல் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.